ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்மளை பற்றி நம்ம தவிர வேறு யாருக்குமே வந்து தெரியாதுன்னே சொல்லலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு ஓ நம்ம இவ்வளோதானா நம்ம எப்படி தானா நமக்கு இதான் வரும் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் பட் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எளிமையாக மாறும் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் வந்து நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலானதாக தான் வந்து மாறிட்டுருக்கு இந்த சிக்கல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிச்சுட்டே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் நாம் ஒருத்தவங்க கூட மற்றவங்க கூட எல்லாருக்கூடையும் வந்து பார்த்திங்கன்னா தினமும் சண்டை போட்டுட்ருக்கோம் அடி மனசில் இருந்து வெறுக்கக்கூடிய செயல்களை ஓய்வில்லாமல் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அதே போல் மிகையான செயல்களில் கவனத்தை திசை திருப்ப அனுமதிக்கிறோம் சிக்கலான எண்ணங்களால் நம்மளுடைய மனங்களை நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம் நம்மளில் பெரும்பாலானவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்ருக்காங்க இதுதான் வந்து உண்மை மனங்களையும் நம்மளுடைய கலாச்சாரமும் சுரண்டும் இந்த வாழ்க்கையை தான் நவீன வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்மளுடைய மனம் எண்ணற்ற எண்ணங்களால் சூழ்ந்திருக்கிறப்ப வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலனா சிக்கலானதாகவும் அழுத்தம் நிறைஞ்சதாகவும் மாறிப்போயிடுது இந்த மாதிரி சிக்கலான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம அதனுடைய தாக்கம் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும் ஆனால் எண்ணங்கள் செயல்கள் மனப்பான்மை போன்ற அம்சங்களால் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக்கொள்ள முடியும் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து நம்மள நம்மளை விடுவிச்சு கொள்ளவும் முடியும் அதோட நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் ஊக்குவிக்கவும் முடியும் நமக்கு பிடிச்சமான செயல்களை செய்கிறப்ப வாழ்க்கை ரொம்பவே எளிமையானதாக நமக்கு தெரியும் பிடிக்காத செயல்களை ஏதோ ஒரு வற்புறுத்தல் காரணமாக நம்ம செய்கிறப்ப வாழ்க்கை சளிப்பை உண்டாக்கிவிடும் ஆனால் நம்மளில் நிறைய பேர் பிடிக்காததை செய்கிறதுக்கு தான் வந்து பழக்கப்பட்டு இருக்கிறோம் பிடிக்காத வேலை பிடிக்காத படிப்பு பிடிக்காத உறவு இது எல்லாத்தையும் ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு அழுத்தத்துக்காக பயந்து தொடராம பிடிச்ச செயல்களை தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படி செய்கிறப்ப வாழ்க்கை நமக்கு பிடிச்ச வகையில் முழுசாக மாறிடும் பொதுவாக மற்றவங்க நம்ம பற்றி தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு தான் நாம் நம்மளை வந்து தீர்மானிக்க தொடங்குறோம் ஆனால் உண்மை என்ன நமக்கு எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது அதனால் உங்களுடைய அகத்திலிருந்து வரக்கூடிய குரலை கவனித்து அது சொல்லக்கூடிய பாதையில் நீங்கள் நடக்க தொடங்குங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாகவும் சிறந்ததாகவும் உங்களுக்கு மாறிவிடும் நன்றி